நஸ்கத். அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாய், வணக்கம் மக்களே. திஸ் இஸ் நஸ்கத் ஆரா ஃப்ரம் நஸ்கத் ஆரா ரெசிபிஸ். இப்போ தான் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப சாரி, என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால தான் இந்த 2 மந்த்ஸ் என்னால் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல. நவு ஹீ இஸ் கெட்டிங் பெட்டர். எப்போயுமே நம்ம சேனலில் சமையல் அந்த மாதிரி தான் நம்ம வந்து வீடியோஸ் பார்ப்போம். இன்றைக்கி புதுசாக வந்து ஒரு விளாக் வந்து ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோஸை நான் வந்து 2 மந்த்ஸ் முன்னாடியே வந்து எடுத்து வச்சுட்டேன். இந்த மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த இந்த ரீசன் அப்படி இப்படி நிறையா வேலை இருந்ததுனால என்னால் எடிட் பண்ணி போட முடியல. இப்போ வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த குட்டிஸ் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக விளாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. காய போடுற துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களாம்மா. இப்போவே உலகத்தில் இருக்க எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸும் நம்ம மதுரையில் கிடைக்கும். ஆனால் என்ன, அது மதுரை ஸ்டைலில் தான் கிடைக்கும். நம்ம மதுரையில் அரேபியன் மந்தி ஆர்டர் பண்ணியாச்சு, வீட்டுக்கும் வந்துருச்சு. பாருங்கள், நல்லா பெரிய பிளேட்டாக இருக்குது, சூப்பராக கவர் பண்ணியிருக்காங்க. குட்டி குட்டி பாக்ஸ், ஒரு 4 பாக்ஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கவரை நான் ஓப்பன் பண்ணுறேன். கவர் நல்லா பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்காங்கங்க. இதுதான் சாலட் போல். வாங்க, நம்ம நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ சாஸ் மாதிரி வந்து இருக்குது. இது எப்படின்னா, பச்சை தக்காளி வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் வந்து டக்கூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அரேபியன் ஸ்டைலில். நெக்ஸ்ட் இப்போ ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா வந்து இருக்குது. பார்க்கவே சூப்பர் கலர்ஃபுல்லாக வந்து இருக்குது. நல்லா நெய் ஸ்மெல்லும் நல்லா மூக்கு தொலைக்குது. குழந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், உடனே ஓடி வந்துட்டார் எங்கள் வீட்டில் இருக்க ஜூனியரோட சாப்பிட்றதுக்கு. ஓகே, இப்போ நம்ம மெயினான அரேபியன் டிஷ்ஷை அன்பேக் பண்ணலாம். கவர் ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க, ஒரு பிளாஸ்டிக் கவர். அதுக்கப்புறம் அலுமினியம் ஃபாயில் வச்சுருக்காங்க. பரவாயில்ல, நல்லாவே பேக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டீசெண்டாக இருக்குது பேக்கிங் எல்லாமே. எதுவும் லீக்கேஜ் ஆகிறதுக்கு எந்த சான்ஸும் இல்லை. ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். கீழே ஒரு பெரிய பிளேட்டுங்க, அதனால் ஒரு 8 பேர் தாராளமாக சாப்பிடலாம் போல அந்தளவுக்கு நல்லா பெரிய பிளேட்டாக இருக்குது. கீழே ரைஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மட்டனோட ஒரு தொடையை வந்து முழுசாக எடுத்து வச்சுருக்காங்க. தென் ஒரு சிக்கன் வச்சுருக்காங்க, முழு கோழியை நல்லா கிரில் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 7 முட்டை வச்சுருக்காங்கங்க. அப்புறம் 2 மீன் வச்சுருக்காங்க. பெரிய மீனாக இருக்குது, நல்லா பரவாயில்ல, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. 2000 ருபீஸ் நல்லா ஒத்தான ஒரு இது தான். நெக்ஸ்ட் இன்னொரு கவர் வேறு இருக்குது. அந்த கவர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நல்லா மட்டன் சூப் இருக்குது, நல்லா ஸ்மெல் வருது. இப்போ எல்லாத்தையும் அன்பேக் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இனி வீட்டில் இருக்க குட்டிஸ் எல்லோரும் பார்த்துட்டு ஃபுல்லாக எக்ஸைட் ஆகிட்டாங்க. இனிமேல் அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்கிறத நீங்களே பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. டேஞ்சரஸ் பிள்ளை, இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணுவோம். என்னடா பிளான் இருக்கு நீ? Hey!
ஒரு வழியாக நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்களோட சேட்டை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சாப்பாடு பக்கம் வந்துடுவோம், ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ பாருங்கள், கரண்டி பட்டதுமே மட்டன் அவ்வளோ இதாக வருது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க மீட் எல்லாமே, நல்லா டெண்டராக இருக்குது பார்க்கவே. இந்த நெக்ஸ்ட் நம்ம ரைஸுக்கு போகலாம். இந்த ரைஸோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா பிரியாணி மாதிரியும் இருக்காது, ஃப்ரைட் ரைஸ் மாதிரியும் இருக்காது, ரெண்டுக்கும் நல்லா மீடியமாக வந்து இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக வந்து இருந்தது. இது சிக்கன் பாருங்கள், சிக்கனும் அவ்வளோ டெண்டராக இருக்குது. நீங்கள் வந்து சொல்கிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட எங்களுக்கு வந்து நல்லா இளம் கோழியாக போடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ரிப்பேர் வந்து பண்ணி தருவாங்க. நாங்கள் முன்னாடி இந்த டிப்லாம் வந்து அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சிக்கன் வேணும், ப்ரிஃபரபுளாக வேணும், இந்த மாதிரி மட்டன் எங்களுக்கு வேணும், இவ்வளோ எக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம சொல்கிறதுக்கு தகுந்தாப்பில் அந்த ரேட் வந்து வேரி ஆகும். அதோட ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2000 3500 வர வந்து வேரி ஆகும். நாங்கள் 2000 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணுவோம், எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவே இருந்துச்சு. தாராளமாக 6-8 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாங்க, நல்லா இருந்தது. அப்புறம் இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா விலை மீன் வச்சுருக்காங்க, நல்லா ரெண்டு பெரிய மீன் நல்லா சூப்பராக வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க, சொல்லப்போனால் ரொம்ப ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. தென் அந்த டக்கூஸ், அதாவது நம்ம டொமேட்டோ சாஸோட இந்த சிக்கன் அந்த ரைஸை வச்சு சாப்பிட்றப்ப ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு வந்து என்னடா ஒரு காம்பினேஷன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் நம்ம தேர்ட் டைம் அப்படி சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும். மயோனைஸ் நம்ம ப்ரிஃபரே பண்ணவே மாட்டோம், இதை நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, நானும் போய் சாப்பிட ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த அரேபியன் மந்தியை நீங்கள் ஆர்டர் பண்ணால் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இனிமேல் நான் ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன், வ்ளாக்ஸும் சரி குக்கிங் ரெசிபீஸும் சரி. அட்லீஸ்ட் வீக்லி 1 வீடியோவாவது உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஒப்பீனியன் எல்லாத்தையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறது எனக்கு தெரிய வரும். எப்போயுமே நான் சொல்கிற அதே தான் மக்களே, நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. பை பாய்.